தண்ணீரை பற்றி உரையாற்ற வருகிறார் உங்கள் மாணவி நிக்கிதா. தித்திக்கும் செந்தமிழாய் செந்தமிழ் எனும் மேலான முத்துக்கனியை உம்மை தொட்டு என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தண்ணீர். உலகில் கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான குடிநீர் இன்றி தவிக்கிறார்கள். இவ்வாறு பாதுகாப்பான குடிநீர் இன்றி தவிக்கும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. நீரை பாதுகாக்கும் முயற்சியை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். அதை முதலில் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். குழாய் பல் விளக்கும் போது குழாயை திறந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டாம். கை கழுவும் போது பல் விளக்கும் போது 5 நிமிடம் குழாயை திறந்து வைத்திருப்பதால் 30 லிட்டர் நீர் வீணாகிறது. பல வீடுகளில் குழாயை முழுவதுமாக அடைக்க முடியாது. இதனால் தண்ணீர் சொட்டிக்கொண்டே இருக்கும். இதன் மூலம் தண்ணீர் வீணாகாமல் சேமித்து வைக்க குழாயை ரிப்பேர் செய்ய வேண்டும். டிஷ்வாஷர் கையால் 10 நிமிடம் பாத்திரங்களை கழுவினால் 57 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. டிஷ்வாஷரில் பாத்திரங்களை கழுவினால் 8 லிட்டர் நீரே தேவைப்படுகிறது. இருப்பினும் டிஷ்வாஷர் முழுவதுமாக நிறைந்த பிறகே அதை பயன்படுத்த வேண்டும். கைகளால் பாத்திரங்களை கழுவும் போது குழாயை திறந்து வைத்து கொண்டே இருக்க வேண்டாம். வீடு வீட்டில் உள்ள அறைகளை தண்ணீர் ஊற்றி கழுவிடாமல் துடைத்து எடுக்கலாம். இதன் மூலம் தண்ணீரை சேமிக்கலாம். பாதி பக்கெட் நீரில் கிருமி நாசினியை ஊற்றி வீட்டை துடைக்கலாம். குளியல் வீட்டில் ஷவரில் குளிக்கையில் சோப்பு மற்றும் ஷாம்பு போடுகையில் ஷவரில் நீரை ஓடவிட்டு கொண்டே இருக்க வேண்டாம். இதன் மூலம் தண்ணீரை சேமிக்கலாம். மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு என்பது மழைநீரை வீணாக்காமல் சேமித்து வைப்பது ஆகும். மழைநீரை சேமித்து பொதுமக்களின் குடிநீர் தேவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் பயன்படுத்தலாம். சில சூழ்நிலைகளில் மழைநீர் ஒன்றே எளிதில் கிடைக்கக்கூடிய சிக்கனமான நீர் ஆதாரம். சராசரியாக நிலத்தில் பெய்யும் மழையில் 40% நிலத்தின் மேல் ஓடி கடலில் கலப்பதாகவும் 35% வெயிலில் ஆவியாகுவதாகவும் 14% பூமியால் உறிஞ்சப்படுவதாகவும் 10% மண்ணின் ஈரப்பதத்திற்கு உதவுவதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகையால் தண்ணீரை சேமிப்போம், உயிரை காப்போம். நன்றி.